டென் ஓ கிளாக் நான் லைவ் வரேன். உங்கள்கிட்ட எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. ஜே ஹிந்த், வணக்கம். ஏ டு ஜெட் ஆர்மி சேனல் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி அந்த அப்டேட் தந்த வந்திருக்கு டெரிட்டோரியல் ஆர்மி. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து டூ டேஸாக இதை வெரிஃபை பண்ணேன். டெரிட்டோரியல் ஆர்மி இது வந்து நியூஸில் போட்டாங்க, சரியா? நீங்கள் டெரிட்டோரியல் ஆர்மி பார்க்குறாங்க பசங்க, உங்களுக்கு தெரியும் நீங்கள் நான் டெக்னிக்கல் ஒரு செலெக்ஷன் பார்ப்பீங்க, டெக்னிக்கல் ஒரு செலெக்ஷன் பார்ப்பீங்க. ஆமாம் இல்லையா? நான் டெக்னிக்கல், டெக்னிக்கல். நான் டெக்னிக்கல் வந்து ஜோன் வைஸ் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் டெக்னிக்கலாக போட்டால் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கிடைக்கும், நான் டெக்னிக்கல், டெக்னிக்கல். டெக்னிக்கல் வந்து இன்ஜினியரிங் குரூப் ஆஃப் ரயில்வே, சரியா? நம்மளுக்கு தெரியும் டெரிட்டோரியல் ஆர்மி நின்று ரயில்வேக்கு ஒரு ரெஜிமெண்ட் இருக்குது, ஆர் டோட்டலி சிக்ஸ் ரெஜிமெண்ட் யூனிட் இருக்குது ரயில்வேல, இந்தியன் ரயில்வே ஸ்கூலில், சரியா? டெரிட்டோரியல் ஆர்மி அது பொறுத்து, சரியா? ரயில்வே ரெஜிமெண்ட்டில் வந்து சிக்ஸ் ரெஜிமெண்ட்டில் ஃபைவ் ரெஜிமெண்ட் சீல் பண்ணி டிஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, சரியா? அதோட எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன ரிமூவ் பண்ணியிருக்காங்க அந்த ரயில்வே ரெஜிமெண்ட்டு என் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் ஒரு ஆர்டிக்கல் பார்க்கலாம், ஆர்டிக்கல் அண்ணா நியூஸ் கட்டிங், நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கும் பாருங்கள், நியூஸ் கட்டிங் காமிக்கும், சரியா? பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கிலீஷ் எதாக இருக்குது படித்து பாருங்கள், பாஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நீங்கள் படிச்சுட்டிங்க, ஓகே? படிக்கலன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்புறம் படிச்சுக்கோங்க, நான் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ என்னத்துக்கு இது பேங்க் பண்ணாங்கன்னா, ப்ளஸ் வந்து ரொம்ப நாளிலேருந்து இவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலை கிடையாது, சரியா? அந்த யூனிட்டில் வந்து வேஸ்ட்டாக போயின்னு இருக்குது, சரியா? ஸோ அதனால தான் இதை வந்து டிஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. ஆறு யூனிட்டில் அஞ்சு ரெஜிமெண்ட் டிஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டெரிட்டோரியல் ஆர்மி செலெக்ஷன் வந்தால் நீங்கள் எப்பவுமே நான் டெக்னிக்கலில் போடுங்க, டெக்னிக்கலுக்கு போடாதீங்க, சரியா? ஏன்னா வேகன்சி அங்கே கம்மியாக இருக்குது, ஒரு யூனிட் தான் இருக்காங்க. ஒரு யூனிட்டில் எப்படி இருந்தாலும் 150-200 கிட்ட கிட்ட தான் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, சரியா? அதை விட கம்மியாகவும் இருக்கலாம், ஜாஸ்தியும் இருக்கலாம், அது சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இது வெரிஃபை பண்ணிக்கோங்க, எப்போவது நீங்கள் டெரிட்டோரியல் ஆர்மி செலெக்ஷன் வந்தால் நீங்கள் வந்து டெக்னிக்கலில் நான் டெக்னிக்கல் போடுங்க, சரியா? டெக்னிக்கல் போடாதீங்க. இது வந்து நீங்கள் நியூஸ் கட்டிங் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகே? ஸோ பி கேர்ஃபுல், சரிங்களா? அப்புறம் வந்து செலெக்ஷன் பொறுத்து, டெரிட்டோரியல் ஆர்மி பொறுத்து நான் சொல்ல போகிறேன் நெக்ஸ்ட்டு, அடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதோட ஒரு கட்டிங் வந்திருக்கு, ஸோ நான் அதை வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணாமல் நான் சொல்ல மாட்டேன், சரியா? எக்ஸாம் வெரிஃபை பண்ணணும், கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கு எக்ஸாம் நியூஸில். ஸோ அதை வந்து திருப்பி நான் வீடியோ போகிறப்போல, சரியா? ஸோ என் அப்டேட்டில் இருங்க, சரிங்களா? ஏதோ நல்ல அப்டேட் தந்திருக்கேன் நான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு எப்போவுமே மோட்டிவேட் தரும், சரியா? ஸோ பி கனெக்டிவ். நான் வந்து நாளைக்கு லைவ் வர போகிறேன், சரியா? டென் ஓ கிளாக் நான் லைவ் வரேன். உங்கள்கிட்ட எதனா டவுட் இருந்தால் கேளுங்க, சரியா? அதோட நான் பதில் டைரெக்டாக சொல்லுவேங்க, ஏன்னா கமெண்ட்டில் நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியாது, சரியா? விதவிதமான ஒரே கொஷின் ரிப்பீட் அண்ட் ரிப்பீட் கேட்குறீங்க. ஸோ நாளைக்கு நான் வரேன் லைவு, சரிங்களா? நீங்கள் வந்து கொஷின் கேட்கலாம், எந்த விதமான கொஷின்னு நான் அது சொல்கிறேன், சரியா? ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க டெரிட்டோரியல் ஆர்மிக்கு ரெடி ஆகிற பசங்களுக்கு. எப்பவுமே இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, டெக்னிக்கல் போடாதீங்க, நான் டெக்னிக்கலில் போடுங்க. ஜோன் வைஸ் ஜிடி கிளர்க், ஏவியேஷன் டெக்னிக்கல் அண்டு நர்சிங் அசிஸ்டண்ட், நான் டெக்னிக்கலில் ரயில்வே ரெஜிமெண்ட்டுன்னு வரும், அதில் எப்பவுமே போடாதீங்க, சரியா? பிகாஸ் வேகன்சி இல்லை, சரியா? ஸோ அதனால தான் கவலைப்படாதீங்க, மோட்டிவேட்டாக இருங்க, சரியா? எல்லாருக்கும் லவ் யூ, எனக்கு சப்போர்ட் ரொம்ப நல்லா தரீங்க இப்போது, ஓகே? ஸோ ஷேர் பண்ணி விடுங்க என் வீடியோ, ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் டெரிட்டோரியல் ஆர்மி. ஸோ பாய், டேக் கேர், ஜெய் ஹிந்த்.